அருவி பேக்கரியின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. பாலை பெருமாள்புரம் 60 அடி சாலையில் செயல்பட்டு வரும் அருவி பேக்கரி மற்றும் ஸ்வீட்ஸின் 3வது கிளை தூத்துக்குடி 4 வழிச்சாலையில் உள்ள KTC நகரில் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் MLAவும் குத்துவிளக்கினை ஏற்றினார். நாளிலே மதிப்பிற்குரிய நமது திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் நயினார் நாகேந்திரன் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய சகோதரரான திரு நடராஜன் அவருடைய இந்த அருவி என்ற பேக்கரி கடையை மந்திரித்து திறந்து வைப்பதே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அதே நேரத்திலே நிஜாம் அவர்களும் அவருடைய பிரசன்னமும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. மக்கள் அனைவரும் இணைந்து வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை வேண்டி ஆசீர்வதித்து ஆரம்பித்து வைத்திருக்கின்ற இந்த கடையானது எல்லா நிலையிலும் வளர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதன் வழியாக இவர் சமூகத்தில் உயர வேண்டும் என்றும் நடராஜன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை நான் மனதார வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். நடராஜன் அவர்களால் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அருவி பேக்கரி இது 2வது கிளை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. தரமான உணவு வகைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதில் அருவி பேக்கரி முதன்மையான பேக்கரியாக நெல்லை மாவட்டத்தில் திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய கிளைகளை இதுபோல திறந்து பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் அவர் ஒரு குடும்பத்தார் நீடூழி வாழ வேண்டாம் என்று மனதார வாழ்த்துக்கிறேன். நடராஜன் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த அருவி என்ற அருவி போல் பெருகி பல மடங்கு பெரிதாக வளர்ந்து பொதுமக்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நடுத்தர மக்கள் வசதியானவர்கள் அனைவருக்கும் இந்த கடை மிக ஒரு பிரயோஜனமான கடையாகும். இதில் வாங்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களாகவும் கிடைத்து மக்களை மகிழ்ச்சி வைக்கக்கூடிய ஒரு கடையாக இந்த கடை வளர வேண்டும் என்று எல்லா உள்ள இறைவனை வேண்டி வாசிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களில் குற்றாலம் ஏற்பட்டது. குற்றாலம் என்றால் அருவி. அந்த அருவியின் பெயரில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் புகழ்பெற்ற SCC காலேஜின் அருகில் முதன்மையான அருவி பேக்கரி அமைக்கப்பட்டுள்ளது. அதன் 2வது வர்த்தக தளமாக KTC நகரில் பெருமை வாய்ந்த ஒரு மக்கள் முன்னேற்றமாக திகழும் இந்த KTC நகரில் அருவி பேக்கரி 2வது கிளை திறந்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நான் KTC நகரில் குடியிருக்கும் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன், இது ஒரு பெரிய அளவில் வளர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திறப்புழாவில் ஒரு கிறிஸ்தவர் பாரதியார் அவர்களும் ஒரு இஸ்லாமியர் நிஜாம் சார் அவர்களும் ஒரு இந்து மாண்புமிகு
முன்னாள் அமைச்சர் அண்ணாச்சி திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயனானந்தர் அவர்களும் திறந்து வைத்துள்ளார்கள். பதிலாக ஒரு ஒற்றுமையினுடைய வெளிப்பாடாக இந்து கிறிஸ்டின் இஸ்லாமியர் மூன்று பேரும் சேர்ந்து திறந்து வைத்துள்ளார். இதே இந்த வெற்றிக்கு ஒரு அறிகுறியாக தென்படுகிறது. இந்த வியாபார ஸ்தலம் மென்மேலும் முன்னேற்றம் அடைஞ்சு செழிக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உரிமையாளர் நடராஜன் பேசுகிறேன். மக்களுக்கு மிகமாக நன்றி. மூன்றாவது கிளை கேட்டு செய்திகளை திறந்துள்ளேன். மக்கள் பெருளவில் ஆதரவு கொடுக்கும்படி தன்முடன் கேட்டுக்கிறேன். மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி செய்திருக்கேன். நானும் காத்து கொண்டிருக்கேன். நன்றி.